வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்தேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை சைன் அப் ஆர் லாகின் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சைன் அப் பண்ணியிருந்தீங்க, லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா சைன் அப்புங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. சைன் அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து பார்த்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கேட்பாங்க. இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துட்டு ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய நேம், அதுக்கப்புறம் என்னோடய டேட் ஆஃப் பர்த், உங்கள் மார்க் ஷீட் டிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த ஸ்டேட், என்ன ஸ்டேட்டில் நீங்கள் பிறந்தீங்க அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருக்கீங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் பதிஞ்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரை கொடுக்குங்க. நீங்கள் பதியலைன்னா நோங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர்ங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடியை எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு உங்களோட பேஜுக்கு வாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லாகின் இருக்கும். அந்த லாகினை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்த பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்சா, மூணுமே டைப் பண்ணி ஜஸ்ட் லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அவங்க அனுப்பிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு மெயிலுக்கு வந்த பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற நியூ பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ரீடைப் நியூ பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா அடித்து சேஞ்ச் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8-16 வார்த்தைக்குள்ளே இங்கே க்ரியேட் பண்ணோம். ஒரு ஆப்ளோபெட்டிக் ஆர்டர், ஒரு அப்பர் கேஸ்ட்டு, ஒரு லோயர் கேஸ்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேரக்டர். இந்த நாலுமே மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண முடியும். ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். நியூ பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஜஸ்ட் அந்த அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அட்வர்டைஸ்மெண்ட், போஸ்ட் நேம் ரெண்டுமே கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1-1 தான் இருக்கும். 02/2022 NRB இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கேட்பாங்க. நீங்கள் ஸ்டெனோகிராஃபராக, டிரைவராக, இல்லை ஒர்க் அசிஸ்டண்ட்டாக, என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறேன்னு கேட்பாங்க. நான் ஒர்க் அசிஸ்டண்ட்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒர்க் அசிஸ்டன்ட்ங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுனா நீங்கள் அடுத்தடுத்து ஃபில் பண்ணுங்கள். என்னோட ஆதார் நம்பர் அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் நேம், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிட்டேன், இந்தியன்கிற டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிலீஜியன், நீங்கள் என்ன ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா கேட்பாங்க. நீங்கள் என்ன ஏதோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் தானாகவே என்ட்ரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஜெண்டர், நீங்கள் மெயிலாக ஃபீமேலாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜெண்டர் மெயிலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபீமேலாம் ஃபீமேலுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரீடா, அன்மேரீடா, இல்லை சிங்கிளாக கேட்பாங்க. நான் சிங்கிள்ங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியில் அப்ளை பண்ணுறதா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஜென்ரல் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நோங்கிறத கிளிக் பண்ணிக்கோ. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் எஸ்சிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்காஸ்ட் என்ன கேட்பாங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்காஸ்ட் என்னவோ டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கராக கேட்காங்க. நீங்கள் அந்த செக்ஷனில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் இந்த பீரியடில் நீங்கள் எதுவும் இருந்தீங்களா அந்த இடத்துலன்னு கேட்பாங்க. அஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாரும் 1984 இருந்தால் ரிட்டோலாம் கேட்பாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியான கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் சேலஞ்சான்னு கேட்பாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்சர்வீஸ்மேனாக கேட்பாங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, எக்ஸ்சர்வீஸ்மேன் இல்லைனா நோங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஸ்டேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோங்கிறத ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட எதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, அப்படி எதுவும் கிடையாதுன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே சேவ் ஏ டிராஃப்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கொடுத்த அப்ளிகேஷன்லாம் டிராஃப்டாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா,
கண்டினியூ இருக்கும். ஜஸ்ட் இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணி இங்கே அடுத்த பேஜுக்கு வாங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அட்ரஸ், ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சு, ஒன் சைட் ஃபில் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை பண்ணாலே போதும். இப்போ என்னோட அட்ரஸ் டீட்டெயிலாம் ஃபில் பண்ண போகிறேன். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலாம் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சு கீழே அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த அட்டாமிக் எனர்ஜியில் எம்ப்ளாயாக இருக்கீங்களாம் கேட்பாங்க. அப்படி இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயிலாம் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டிராஃப்ட்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சேவ் அஸ் டிராஃப்ட்னு வந்துடும். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் அப்ளை பண்ணுற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் ஏ. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10th பாஸ் ஆகிருந்தாலே போதும், இந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது போக எக்ஸ்ட்ரா எதுவும் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்க, டைப்பிங் கம்ப்யூட்டர் எதுவும் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சு கீழே சேவ் டிராஃப்ட்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 KB, சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40 KB நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே அப்லோட் பண்ணி கீழே இந்த கேப்சா அடிச்சு தனித்தனியாக அப்லோட் ஃபோட்டோ அப்லோட் சைன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இந்த கேப்சாவை டைப் பண்ணி அப்லோடுங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சைனை எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயிலாம் ஒன்று ப்ரிவியூ காட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிக் மார்க் இருக்கும், அந்த டிக் மார்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தருவாங்க. இப்படி தான் ஈஸியாகவே உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.